நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளியில் திருடச் சென்ற இடத்தில் மக்கள் திரண்டதால் அங்கிருந்த முதியவரை காப்பாற்றுவது போல நடித்து திருடன் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஐயோ இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ்குமார், என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடுருவை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கொளப்பள்ளி பாடசாலை ரோடு சாலையில் 86 வயது மதிக்கத்தக்க முதியவர் சாமிமுத்து மற்றும் அவரது மனைவி லட்சுமி வசித்து வருகின்றனர். இவரது மகன் மகள் இலங்கையில் இருப்பதால் இவர்கள் இருவர் மட்டுமே இந்த வீட்டில் வசித்து வருகின்றனர். நேற்று நள்ளிரவு இவர்களது வீட்டில் அலற சத்தம் கேட்டுள்ளது. இதனை அறிந்த உள்ளவர்கள் முன்பக்க கதவை திறந்து பக்கத்தில் உள்ளவர்கள் முன்பக்க கதவை திறந்து கொண்டு பார்க்கும்போது உள்ளே ஒருவர் அந்த முதியவரை கழுத்தை நெரித்து கொண்டிருந்தார். அக்கம் பக்கத்தினர் உள்ளே சென்று அந்த வீடியோ எடுக்க முயற்சி செய்யும் போது அந்த முதியவரை காப்பாற்றுவது போல அந்த நபர் வந்து நடித்துள்ளார். இதனை தொடர்ந்து மேலும் சில பேர் அதிக அளவில் வந்த நிலையில் அந்த திருடன் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்து சேரம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அந்த திருடன் சந்திரன் என்பதும் பின்பக்க வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து முதியவரை தாக்கி கொள்ளை அடிக்க முயன்றதும் மக்கள் வந்ததும் தப்பி ஓடியதும் தெரிய வந்தது. தற்பொழுது காயமடைந்த முதியவர் சாமிமுத்து மற்றும் அவரது மனைவி லட்சுமி பந்தலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வரும் சூழ்நிலையில் தப்பி ஓடிய பிரபல திருடன் பல திருடு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர் மீது தற்பொழுது கொலை வழக்கு உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அந்த திருடனை தேடி வருகின்றனர். வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயற்சி செய்த நிலையில் மக்களை பார்த்ததும் காப்பாற்றுவது போல் அந்த முதியவரை காப்பாற்றுவது போல் நடித்த அந்த வீடியோ காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தற்பொழுது அந்த திருடனை பிடிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.